ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா நியூசிலாந்து மோதும் வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இரு டீமுக்கும் இடையில் வேறு லெவலில் இருக்க போகிறது. இங்கிலாந்து சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டையே பீட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் சீரிஸ் நியூசிலாந்து. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சேம் டைம் நம்ம இந்தியா டீம் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்டிஷனில் பக்கா பிளேயிங்கு. நியூசிலாந்து டீமோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதை தெளிவாக புரிஞ்சு கேப்டன் விராட் கோலி பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காரு. பக்காவான பிளேயிங் லெவன் என்று தான் சொல்லணும். ரவி சாஸ்திரி அண்ட் விராட் கோலி பிளான் படி இந்த பிளேயிங் லெவன் வெளிவந்திருக்கு. நம்பர் 1 ரோஹித் சர்மா, நம்பர் 2 சுபன் கில், நம்பர் 3 புஜாரா, நம்பர் 4 விராட் கோலி, நம்பர் 5 ரஹானே, நம்பர் 6 ரிஷப் பாண்ட், நம்பர் 7 அஸ்வின், நம்பர் 8 ஜடேஜா, நம்பர் 9 சமி, நம்பர் 10 வந்துட்டு சிராஜ், நம்பர் 11 வந்துட்டு இசான் சர்மா. பும்ரா பிளேஸ்ல தான் பாத்தீங்கன்னா சிராஜ் பிளே பண்றாரு. இசான் சர்மா வந்துட்டு டால் பவுலர், ஃபாரின் கண்டிஷனுக்கு அடாப்டா இருப்பாரு. இந்த ரீசனால் பாத்தீங்கன்னா இசான் சர்மா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு கப் ஃபைனல் டெஸ்ட் குறித்து விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா 5 நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சாலும் டை ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா சரிசமமா கப் கொடுத்துருவாங்க. வின் பண்ணாதான் பாத்தீங்கன்னா கெத்து 5 நாள் தான் இருக்கு. இந்த பிளஸ் மைனஸ் புரிஞ்சு பாத்தீங்கன்னா பேட்டிங் லைன்ல ஒரு டிஃபரெண்ட் மூவ் பண்ண போறாங்க. இப்ப நியூசிலாந்து முதல் பேட்டிங் பண்ணி ஒரு 400 ரன் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியா முதல் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைம் வந்துட்டு புஜாராவுக்கு முன்னாடி ரிஷப் பாண்ட் இறங்குவாராமாம். ரீசன் கேட்டீங்கன்னா ஸ்கோர் அப்பதான் உயரும். 5 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரிசல்ட் டெஃபினட்டா கிடைச்சிடும். இதே புஜாரா ஃப்ரண்ட்ல வந்து பிளே பண்ணார்னா மினிமம் பாத்தீங்கன்னா 300 பால் ஃபேஸ் பண்ணி 50 ரன் அடிப்பாரு. டிரா ஆகவே அதிகம் வாய்ப்பு இருக்கு. இந்த மைனஸ் புரிஞ்சுதான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நியூசிலாந்து முதல் பேட்டிங் பிடிச்சி ஒரு 400-450 ரன் அடிச்சிட்டாங்கன்னா இந்தியா முதல் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது புஜாராவுக்கு முன்னாடி ரிஷப் பாண்ட் இறங்குவாரு. இந்த பிளான் தான் வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்குவாட்ல வந்துட்டு ராகுல் இல்ல பும்ரா கிடையாது, பவுலிங் ஸ்குவாட்ல பும்ரா கம்பேக் பண்ணணுமா, சுபன் கில் பிளேஸ்ல ராகுல் பிளே பண்ணுவது பெட்டரா இருக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.